அரசாங்கம் அரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவங்க யாராவது ஒரு அதிகாரியோ அரசியல்வாதிகளோ நிச்சயமாக உங்களுக்கு சப்போட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி சப்போர்ட்டாக இல்லைனாலும் அவங்கள சப்போர்ட்டாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இல்லை ஒன்று அவங்க உங்களை நம்பி இருக்கவும் வாய்ப்பு உண்டு அவ்வளோ நல்ல பொசிஷன் நிச்சயமாக இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க அதனால் அரசாங்க ராஜ தந்திரியாக கூட நீங்கள் வரலாம் அதற்கான வழியை ஏற்படுத்திங்க அதே நேரத்தில் அறிவு ஆற்றல் நிச்சயமாக அதிகம் பெற்றவர்கள் இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவர்கள் தனக்குன்னு ஒரு பாணிங்க இப்படி தான் இருக்கணும் இது தான் செய்யணும் இப்படி தான் போகணும் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் இப்படி தான் பேசணும் அப்படிலாம் நல்லா அமைச்சிக்கிட்டு ஒரு தனி நடை புரிபவர்கள் இந்த இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவங்க இதனால் உங்கள் பக்கம் மக்கள் உங்களை பார்வையில் பார்ப்பாங்க நீங்கள் ஒரு பெஸ்ட்டான விஐபியாக நிச்சயமாக ஆக முடியுங்க சின்ன விஷயத்தை கூட மற்றவங்க பார்வைப்படும்படி செய்யணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க மக்கள் வசியம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நீங்கள் நல்ல அரசியல் தலைவர்களாக வரலாம் நிச்சயமாக அரசியலில் பெரிய புகழ் பெறக்கூடியவர்களாகவும் நீங்கள் வர முடியுங்க பொது வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பின்புலத்தில் அதிகமாக இருக்குங்க அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க பின்புலமாக இருந்து உங்களை ஆதரிப்பாங்க அதனால் நீங்கள் நிறைய பொது வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்டவர்களோடு பயணம் செய்வீங்க ஆன்மீகத்தினால் பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் கூட உங்களால் அமர முடியுங்க ஆட்சி கட்டில கூட ஆன்மீகத்தால் அதனால் ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் நிறைய ஆலய பிரவேசங்கள் நீங்கள் செய்யுங்க அதனால் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குங்க தனிமையை கொஞ்சம் விரும்பக்கூடியவர்கள் சர்வ காலமும் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் கணக்கு போடுறதுல வல்லமை கொண்டவர்கள் நீங்கள் யார் என்ன பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க எதனால் என்ன ஆகும் அப்படின்னு கணக்கு போடக்கூடியவர்கள் அந்த கணக்கு உங்களுக்கு சக்ஸஸும் ஆகுங்க நிறைய திரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்டவர்கள் வந்து இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவங்க திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக வருங்க அதனால் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் ஆனால் அதிர்ஷ்டம் வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து எந்த பக்கம் வருதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால் அதிர்ஷ்டத்தின் பக்கம் நம்மளுடைய கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் கம்பீரத்தன்மை தான் உங்களை வெற்றி இலக்குக்கு கொண்டு போகும் ஒன்றுமே இல்லைனாலும் கம்பீரமாக இருப்பீங்க அது பார்த்துட்டு மற்றவங்களாம் உங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிவிடுவாங்க அது வெற்றியின் வாகை நிச்சயமாக கொண்டு செல்லுங்கள் இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவங்க நிச்சயமாக கம்பீரமாக இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தனி பொசிஷனை நீங்கள் ஏற்படுத்திங்க அதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸுங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிங்க நாலு எட்டு இந்த தேதி ரெண்டும் யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப சிரமத்தை கொடுத்துருங்க வெள்ளி பிளாட்டினோம் இதில் வைரக்கல் வச்சு நீங்கள் ஒரு மோதிரம் போடுங்க லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக முக்குத்தி போடுங்கள் இல்லை தோடு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்குங்க சாம்பல் கலர் சிமெண்ட்டு கலர் சில்வர் க சில்வர் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வெளிர் நீளத்தை கூட யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆனால் பச்சை கலரு கருப்பு கலரு இதையெல்லாம் அவசியமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவர்கள் பெருமாளை வழிபாடு செய்ய செய்ய பெருமைகள் வந்து நிச்சயமாக சேரும் நல்லதை நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமாக இருக்கணும்